நெய்வேலியில் என்எல்சிக்கு எதிராக பாமக நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறிய நிலையில் இது தொடர்பாக கைது செய்யப்பட்ட அக்கட்சியினர் 26 பேர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வளையமாதேவி பகுதியில் வளர்ந்த நெற்பயிர்களை சேதப்படுத்தி வாய்க்கால் அமைக்கும் பணிக்கும் கண்டனம் தெரிவித்தும் பாமக சார்பில் நேற்று முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. அப்போது காவல்துறையினருடன் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக அக்கட்சித் தலைவர் அன்புமணி உள்ளிட்ட பாமகவினரை காவல்துறை கைது செய்தது. இதை எதிர்த்து பாமகவினர் காவல்துறை மீது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியதால் மோதல் மூண்டு வன்முறையாக மாறியது. இதில் 3 காவல்துறை வாகனங்கள் சேதப்பட்டு 20 மேற்பட்ட காவலர்கள் காயம் அடைந்து என்எல்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் கலவரத்தில் தொடர்புடையதாக கூறி 2 சிறுவர்கள் உள்பட 28 பேரை நேற்று இரவு காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் 28 பேரும் நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். இதில் 26 பேரை 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து சிறையில் அடைக்கப்பட்டனர். எஞ்சிய 2 சிறுவர்களை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்.